గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2024 வருடம், தமிழ் வருடத்தில் குரோதி வருடம், ஆவணி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள், சர்வ அமாவாசை. ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் இன்னைக்கு. இந்த அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். தயவு செய்து நேயர்கள் அமாவாசையை கடைபிடிக்கணும், அனுஷ்டிக்கணும். அமாவாசை என்று சொல்வது வந்து நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், அவர்களை திருப்தி செய்யக்கூடிய நாள். நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாரோ அந்த தாய் தகப்பன், அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களை திருப்தி செய்யக்கூடிய நாள். அதனால இந்த நாள் அந்த அமாவாசை திதியை கடைபிடிக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும், எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டணும், பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். அப்படி செய்வதனால நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் விலகும், மிகப்பெரிய தோஷங்கள். கடுமையான பித்ரு தோஷம் இருக்கு சார், திருக்கவே முடியாத தோஷமா இருக்குன்னு சொல்றவா கூட அமாவாசை தர்ப்பணத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்தால் பித்ரு தோஷம் விலகும். ஆகவே இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் செய்யுங்கள். இன்னைக்கு சர்வ அமாவாசை. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு சொல்லும்போது குடும்ப நன்மைக்காக சில விஷயங்களை இன்னைக்கு செய்ய போறீங்க. உங்களுடைய அன்பு பிள்ளைகள் உங்களுக்கு மிக நெருக்கமாக இன்றைக்கு இருப்பார்கள், அன்பும் பரிவும் உங்க மேல காட்டுவாங்க. குடும்ப வேலைகள்ல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த காரியம் இப்படி இத்தனை மணிக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதை கரெக்டா, அதோடைய பெர்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க. பழைய நினைவுகள், நமக்கு வாழ்க்கையில உதவி புரிந்தவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், அவர்களை பற்றி நினைவு வரும். அவர்களை நினைத்து நம்ம வாழறதுக்கு அவங்க உதவி செய்திருக்காங்களே, அதை நினைத்து மனதாலே அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய நாள் இந்த நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல நல்ல லாபம் கொடுக்கும். இன்னைக்கு புதன் பகவான் சிம்மத்தில் உட்கார்ந்துட்டு நமக்கு அனுக்கிரகம் பண்ற, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பகைமை, உறவுகள்ல பகைமை இருக்கலாம், இல்ல வேற யார் மேலேயாவது மனத்தாங்கல் இருக்கலாம், பல பிரச்சனைகள் அடுத்த வாழ நம்ம சரியா புரிஞ்சுக்காமலேயே வாழ தப்பா எடுத்துக்கிறோம், எதிரியாவே மனசுல கற்பனை பண்றோம், அந்த எண்ணத்தோடய அவர்களை பார்க்கிறோம், அவர்கள் செய்கிற செயலெல்லாம் நமக்கு தப்பா படுறது. இன்னைக்கு அப்படி நம்ம மனசுல ஒருவரை பற்றி இருந்த தவறான எண்ணம் மாறும், பகைமை ஒன்று நட்பாக மாறும். ஒரு அனுக்கிரகமான நாள் மேஷராசிக்காரர்களுக்கு, நல்ல வருமானம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் முக்கிய நிகழ்வு ஒன்றை இன்றைக்கு எடுத்து செய்வீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும், வியாபார வளர்ச்சி திருப்தியா இருக்கு. பெண்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும், இன்னைக்கு ஏதாவது சின்ன உடல்நல குறைவு இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும், சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும், மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி கரையாளுக்கு மிகுந்த யோகமான ஒரு நாள். கேது பகவான் 5ல இருக்கார், 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்னைக்கு பிள்ளையாரை பிடிச்சுக்கணும். கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம் அப்படின்னு பிள்ளையாரை இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணணும். பிள்ளையார் வழிபாடு ரொம்ப நல்லது. இன்னைக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி ரிஷபராசிக்காரா புரிஞ்சுக்கோங்க, 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அந்த விநாயகரை இன்றிலிருந்தே உங்கள் வீட்டில் நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க, நமஸ்காரம் பண்ண ஆரம்பிங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பிள்ளையாருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
உங்கள் குடும்பத்தில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, அது கல்யாண தடையோ, வேலையில் தடையோ, ஹெல்த் இஷ்யூஸோ, வியாபார தடையோ, படிப்பில் தடையோ, எது இருந்தாலும் இன்றைய தினம் தொடங்கி தினந்தோறும் விநாயகப் பெருமானை உற்சாகமாக கொண்டாடுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவருடைய நாமாக்களை சொல்லிகிட்டே இருங்கோ, ஓம் கம் கணபதயே நமகான்னு சொல்லிகிட்டே இருங்கோ. சொல்ல சொல்ல அவருடைய அனுக்கிரகத்தினால உங்கள் குடும்பம் நன்னா இருக்கும். இந்த நாள் உறவினர்கள் நண்பர்களோடு நீங்கள் ஒரு வைபவ ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நாள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக இருக்கும், பிஸ்னஸில் புதிய முயற்சி ஒன்று செய்வீங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் ஒன்று மறைய போகிறது, ஆஃபீஸில் புதிய பொறுப்பு ஒன்று வந்து சேரும், பிஸ்னஸில் வெகுவான ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இது பயணம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. 3 இடத்துல சந்திரன், 4 கேது இருக்கார். ஒரு பயணத்திற்குரிய நாளாக இந்த நாள் இருக்கு. அம்மாவுடைய மனசு கஷ்டம் தெரிந்ததை நிவர்த்தி பண்ணணும், அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்னைக்கு மூத்த சகோதரர் பக்கபலமாக இருப்பார், ஒரு சகோதரர் பக்கபலமாக இருப்பார், ஒரு சகோதரர் எதிரியாக உங்களை நினைப்பார். சில ஹெல்த் இஷ்யூஸ் காட்டுறது மிதுன ராசிக்காரர்களுக்கு, அவர்களை கவலைப்படப்படாது, பித்ரு காரியங்களை சரியா பண்ணணும். இன்னைக்கு அமாவாசை, தாய் தந்தை இல்லாதவர்கள் இன்னைக்கு பித்ரு காரியங்கள் செய்யணும், தகப்பனை இழந்தவர்கள் இன்னைக்கு பித்ரு காரியங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். தாய் தகப்பன் உயிரோடு இருந்தா அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மிதுன ராசிக்காரர் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு மாற்றம் செய்யக்கூடிய சூழல் சிலருக்கு வரும், சிலருக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். எந்த ஒரு கருத்தை நீங்க சொல்லும் போதும், ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் வெளிவட்டாரமாக இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்லும் போது மென்மையா சொல்லுங்கோ, கோபப்பட்டு இன்னைக்கு பேசக்கூடாது. நீங்க சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் அனர்த்தமாக மாறும்னு இருக்கு. சோ நெகட்டிவா கூட நீ நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை, இன்றைக்கி குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, இன்றைக்கி சாப்பாட்டு டைம் கொஞ்சம் தள்ளி போகும்னு இருக்கு பல இருக்கு. சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க, உடல் அதை பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, அனுக்கிரகமான நாள் கடகராசிக்கார. காசிநாதன் சந்திர பகவான் 2 இடத்துல இருக்கார், 3 இடத்துல கேது இருக்கார். உங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேர் நீங்க வேலை சம்பந்தமான இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, சில பேர் இருக்கிற வேலை வேணாம்னு தூக்கி போடுவீங்க. ஏதோ ஒரு கோபத்தில் அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு அசோசியேஷன்ல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பீங்க, ஒரு கோபத்தில் எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்லுவீங்க, எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களை வேலையை அந்த பதவியை விட்டு நீக்கிவிடுவாங்க. அதனால கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு வார்த்தையை பேச வேணாம். இன்னைக்கு தன வருமானம் திருப்தியா இருக்கு, மூத்த சகோதரர் நல்லா சப்போர்ட் பண்றாரு, காணாமல் போன ஒரு பொருள் மீண்டும் கிடைக்குது, இது எல்லாமே அனுகூலமா இருக்கு. பெண்கள் இந்த நாளில் பயணங்கள் செய்கிற போது தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிடணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ராசியில் இருக்கார், 2 இடத்துல கேது இருக்கார். இன்னைக்கு முக்கிய பொறுப்பு ஒன்றை நீங்கள் செய்ய போகிறீங்க, செய்ய வேண்டிய கடமையை மிகச்சரியாக செய்வீங்க. 11 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சகோதர ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும், சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் தாயாருடைய ஆதரவை பெற்றுத்தரும். கேது பகவான் ராசியில் இருக்காருன்னா இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது, கர்ம காரியங்களை செய்வது, இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. யாரோடும் மனத்தாங்கல் வச்சுக்க வேண்டாம், அது மனைவியோடும் சரி, பிற உறவினர்களோடையும் சரி, நண்பர்களோடும் சரி, மனத்தாங்கல் வேண்டாம்.
பிசினஸ் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு வருது. திடீர்னு ஒரு அறிமுகம் கிடைக்கும், இந்த அறிமுகம் மூலம் புதுசாக பிசினஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரலாம், உடம்புல ஒரு அலுப்பும் டயர்ட்னஸும் இன்னைக்கு இருக்கலாம், ஆனால் எதையோ சாதிக்கிற ஒரு பெருமிதமும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் இன்னைக்கு கிடைக்க போகிறது. இந்த நாள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும் நல்ல நாளாக பெண்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி என்பர்களே, இந்த நாள்ல 12 இடத்துல சந்திரனும் ராசியில கேதுவுமா இருக்கா. சில பேருக்கு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், அதெல்லாம் இன்னைக்கு அமையும். மனசுல ஒரு மனத்தாங்கல் இருந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு மனக்குறை உங்களுக்கு இருக்கு. மனக்குறை விலக அந்த மனக்குள விநாயகனை வழிபடணும். மனக்குள விநாயகரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வருது. விவாகரத்து எதிர்பார்க்கிற பலருக்கு இன்னைக்கு விவாகரத்து குறித்த ஒரு செய்தி வரும். திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில கோபம் வரும். இந்த நாள்ல உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டு. குடும்ப நலன் கருதி முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கலாம். குடும்ப நலன் கருதி எடுக்கலாம். குடும்பத்துக்கு கெடுதல் வராமல் முடிவு எடுக்க கூடாது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. பிஸ்னஸ்ல ஒரு புதிய மாற்றம் ஒன்று செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் அமையும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, சுக்கர பகவானுடைய அனுகூலம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12 இடத்துல சுக்கர பகவான் இருக்க, கேது பகவானும் அங்க இருக்க. அப்ப இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பயணங்கள் செய்யறோம் அப்படின்னா அந்த பயணங்கள்ல கூடுதல் பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். பொருளாதார ரீதியாக நிறைய செலவுகள் வர்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு நம்முடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமா வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம் வரப்போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்க்கிற முன்னேற்றம் ஏற்படும் இருக்கு. அப்படி அனுகூலமான ஒரு நாள் இந்த நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போறார். சில பேருக்கு ஆபீஸ்ல நான் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கலையோ கவலை வரும். ப்ரமோஷன் கிடைக்கும், ஆனால் நான் எதிர்பார்த்தபடி இல்லையே அப்படிங்கறதெல்லாம் தோணும். எது எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் நம்ம மேல இருக்கு. குரு பகவான் நமக்கு பினான்சியலா நல்லா இருக்கணும்னாலும் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். வாழ்க்கையில நம்ம கௌரவம் குறையப்படாதுனாலும் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். இன்னைக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிற வாழ்க்கை நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஃபினான்ஷியலா ஒரு முன்னேற்றம் உண்டு, ஆனால் உங்க மனசு வந்து சில தடைகளை நோக்கி போறது. வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். நீங்களே போய் சில தடைகளை உண்டு பண்ணிக்கிறீர்கள், சில பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிறீர்கள் இருக்கு. எந்த நெகட்டிவ் தாட் வந்தாலும் அதுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஒருத்தர் மேல ஒரு பகை வருது, இல்லை ஒரு காரியத்தை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்படி என்ன நெகட்டிவ் தாட் வந்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரணும். இந்த நாள் வந்து பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 9 இடத்துல இருக்கார். நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து வேலையில விஆர்எஸ் வாங்கிக்கலாம் தோணும். சில பேருக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய அவசியம் ஏற்படும்.
உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவு சிலருக்கு இருந்துருக்கு. இன்னைக்கு ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு போகணும். முடிஞ்சா பிள்ளையாருக்கு இன்னைக்கு ஒரு சதுரகாய் போட்டு போகணும். உங்களுக்கு வரக்கூடிய பல தடைகள் விலகும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும். அவா சொன்னா இன்வெஸ்ட் பண்ணினேன், இந்த ஷேர் வாங்கலாம்னு இவா சொன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணினேன்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தோன்றது என்று உங்கள் அறிவு கொண்டு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாள். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். பிஸ்னஸ்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான தகவல் வரும். சிலரினால் தொந்தரவுகளும் பிஸ்னஸ்ல இன்னைக்கு இருக்கு. புதிய நபர்களை நம்ப வேண்டாம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணங்கள்ல கூடுதல் பாதுகாப்பா இருக்கணும். முடிஞ்சா பயணங்களை தவிர்த்துருங்க. வெளி இடங்களுக்கு போறவங்க, தூரதேசங்களுக்கு பயணம் செய்யறவங்க ரொம்ப பாதுகாப்பு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. பிஸ்னஸ் ரீதியா புதிய நபர்களை நம்ப வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு தீய சகவாசம் உங்க கான்சென்ட்ரேஷனை மாத்துது, கவனமா இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து அனுகூலம் பண்றாரு. இந்த நாள்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவருடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. இந்த நாள் வந்து வீட்டில் அவர் கர்ம காரியங்கள் பண்ணாமல் இருந்தார்னா, குறிப்பாக தர்ப்பணம் பண்ணாமல் இருந்தார்னா அவரை தர்ப்பணம் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு அமாவாசை திதியை மிகச் சரியாக அவர் கடைபிடிக்கணும். அது உங்கள் குடும்பத்துக்கு நன்மை தரும். உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம். வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைச்சு இன்னைக்கு படையல் போட்டு வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை பெற்றுத்தரும். அதே மாதிரி வம்பு வழக்குகளை கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். வாகனங்களை பயன்படுத்துகிற போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படலாம், வாகன செலவுகள் ஏற்படலாம் இருக்கு. கூடுதல் கவனமாக இருங்க. இந்த நாள் உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்கள் ஆலிலை கிருஷ்ணரை இன்னைக்கு வழிபடணும். கிருஷ்ண பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் தரப்போகுது. இன்னைக்கு புதுசா இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் பல பேர் அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊரை வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். வியாபாரம் தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகரப்பச்சை வண்ணம். அன்பர்களே, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ராசிகளின் அடிப்படையில, நான் காணும் நிமித்தங்களின் அடிப்படையில உங்களுக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னு விரும்பி பலர் கான்டாக்ட் பண்ணுறீங்க. அதற்குரிய தொலைபேசி என்ன கேட்குறீங்க, அந்த தொலைபேசியின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கள்கிட்ட ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சென்னையில் எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் இங்கே அவைலபிள். இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் வந்து உங்களுடைய பேரும் நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரையும் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும், நியூமராலஜி பார்க்கணும்னாலும், ஜாதக பொருத்தம் பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும், வாஸ்து பார்க்கணும் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.